ஐஎஸ் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகமே கரோனா வைரஸ்னால ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது குஜராத்தில் லாக்டவுன் டைமில் ஊர் சுற்றிட்டு இருந்த ஒரு அமைச்சரோட பயனை வந்து தடுத்து நிறுத்த கேள்வி கேட்டதுக்காக அவங்க வேலையே வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு கான்ஸ்டபிளோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணுற அளவுக்கு இந்த சொசைட்டி வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னா, இந்தியாவில் குஜராத்தில் சூரத்துங்கிற ஒரு பகுதியில் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டபிள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா யாதவ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டியில் இருந்திருக்காங்க. ஸோ குஜராத்தில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுனு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரோட சுகாதார அமைச்சரோட பையனும் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் பக்கமாக. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஊர் சுற்றிட்டு ஒரு மாஸ்க் கூட போடாமல் வந்திருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ அப்படி தடுத்து நிறுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் எங்களை தடுத்து நிறுத்துறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் மாஸ்க் கூட எதுவுமே போடல, இது லாக்டவுன் டைமில் உங்களை யார் வெளியே வர சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பிரதமரே வந்தாலும் நான் தடுத்து நிறுத்துவேன், அதான் என்னோட டியூட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. ஸோ அப்படி இருந்து வாக்குவாதம் ஏற்படுது, அவங்களோட அந்த அமைச்சரோட பையன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் உனக்கு 365 நாளும் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைப்பேன், டியூட்டி சர்வீஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நான் 365 நாளும் இந்த இடத்துலேயே நின்று சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் தந்தைக்கோ இல்லை உனக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலை பார்க்கல, நான் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால ஊரடங்கு விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா மீறி வந்ததுனால அவங்க மேலே 3 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேஸ் வழக்கு பதிவு பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க மேல் இடத்துலேருந்து. ஸோ ப்ரெஷர் கொடுக்கறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஷன்லேருந்து சூரத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 3 பேரும் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே வராங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய த்ரெட்னிங் கால்ஸு, நிறைய மிரட்டல்ஸ் இதெல்லாம் வருது. இதெல்லாம் சகஜம் தான், ஏன்னா ஒரு அரசியல்வாதி பையனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோம்னா கேள்வி கேட்டோம்னாவே இதெல்லாம் நடக்கும் தான். இது சராசரியாக ஒரு யார் கேட்டாலுமே நடக்கும், அது போலீஸில் இருக்கவங்களுக்கு கேட்டாலும் இதே நிலைமை தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ கூட அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே போனால் இந்த மாதிரி பின்தொடுற மாதிரி இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்க வந்து வேலையை ரிசைன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க கடைசியாக என்ன சொல்லி ரிசைன் பண்ணுறாங்கன்னா, நான் இப்போ போகிறேன், ஆனால் நான் ஐபிஎஸ் அதிகாரியாக கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவேன். ஸோ அப்படி வர முடியலைன்னா வேலை ஐபிஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகலனோ நான் வந்து ஒரு வழக்கறிஞராகவோ இல்லைனா ஒரு ஜேர்னலிஸ்டாகவோ கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மல் பர்சன் அதே மாதிரி விதி மீறி போயிருந்தால் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஒரு அதே ஒரு பொலிட்டிஷியன் பையன் வந்து போனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அது கொஸ்டின் கேட்ட போலீஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமை வந்து கொண்டு வந்து பண்ணுற அளவுக்கு நமக்கு சமூகம் இருக்குது, நம்ம அரசியலே இருக்குது. ஸோ இது என்ன, நான் ஹியூமன்னா எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் போடுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செப்பரேட்டாக தான் நல்லாவே தெரியுது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், அதுக்கு ரெண்டு நாளாவே சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், என்ன போல் தான் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், சி யூ.